ஹே கைஸ் திஷ் வெல்கம் டு ஜிஎன் கே பர்ட் சோட கைசனுக்கு வீடியோ போனோம் தான் ஸோ நம்மள்கிட்ட ரொம்ப நாளாக கேட்டுட்டே இருந்தாங்க கிட்டத்தட்ட டூ மந்த்ஸாக வந்து கேட்டுகிட்டு இருந்த ஒரே ஒரு அப்டேட் என்னன்னா உங்களோட ஃபிஷ்ஷோட அப்டேட் காமிங்க ஃபிஷ்ஷோட அப்டேட் காமிங்க கப்பீஸ் என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு இதே தான் வந்து நிறைய பேர் கேட்டாங்க ஸோ ரெண்டு மாதமாக வந்து நானும் வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்லோட் பண்ணலான்னு பார்த்துட்டே இருந்தேன் ஸோ ஓகே என்னால் அப்லோட் பண்ணவே என்ன ரீசன்னு நம்மகிட்ட வந்து ஒரு நாலு ஃபிஷ்ஷ் இருந்துச்சு உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி ஸோ நாலு ஃபிஷ்ஷுமே கப்பீஸ் தான் ஒரே ஒரு மேலே மூணு ஃபீமேல் இருந்துச்சு பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபிஷ் வந்து டெட் ஆயிடுச்சு ஸோ ஒன்று வந்து மேலும் ஒன்று வந்து ஃபீமேல் டெட் ஆயிடுச்சு ஸோ ரெண்டு ஃபீமேலாக கிட்டத்தட்ட வந்து நான் ஒரு மாசமாக அப்படியே வச்சிருந்தேன் அந்த டப்பாலேயே ஸோ என்னடா இப்படி ஆச்சு திரும்ப இருந்தாலும் என்னால் போய் வாங்கவும் டைம் இல்லை ஸோ அக்வேரியமில் போய் திரும்ப வாங்குறது டைம் இல்லை அதனால செ கம்முன்னு நம்ம கொடுத்துடலாம் ஸோ ரெண்டு ஃபிஷ்ஷும் கொடுத்துட்டு கம்முன்னு அசோலாவே வளர்த்த ஆரம்பிச்சிடலாம் ஏன்னா அந்த டப்பா வந்து தெரியும் ஆல்ரெடி ஸோ அது அசோலாக்காக தான் அந்த டப்பாவே வாங்கினது நம்ம இப்போ பஜ்ஜீஸ் வந்து ப்ரீடிங் பண்ண ஆரம்பிச்சாச்சு ஸோ அசோலா வந்து ரொம்ப முக்கியம் நம்ம ஆல்ரெடி சொன்னது தான் ஸோ அசோலா உற்பத்தி பண்ணாலும் வந்து பஜ்ஜீஸ்க்கு வந்து ஒரு தீனி மாதிரி கிடச்சிச்சு அப்படின்னு நினச்சிட்டு தான் சேக்கமெண்ட் டப்பாவில் வந்து நம்ம அசோலாவே பண்ணலாம்னு நினச்சேன் லாஸ்ட் ஒன் மந்த்தாகவே எல்லாருமே வந்து ஃபிஷ்ஷோட அப்டேட் வந்து நிறைய பேர் கேட்டிங்க நான் உண்மையிலேயே இப்படி நினைக்கவே இல்லை ஸோ இந்தளவுக்கு வந்து நிறைய பேர் கேப்பி நினைச்ச கூட பார்க்கல ஸோ நான் அப்படியே விட்டுடலாம் அப்படியே அசோலா ஆரம்பிக்கலாம்னு நினச்சேன் இவ்வளோ பேர் கேட்டனால எதுக்கு நம்ம திரும்ப பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஃபிஷ்ஷே வாங்கியாச்சு திரும்ப நான் வந்து ரெண்டு ஃபிஷ் வந்து நேற்று தான் போய் கடையில் போய் வாங்கிட்டு வந்தேன் ஸோ அந்த ரெண்டு ஃபிஷ்ஷோடு சேர்த்து மொத்தம் நாலு ஃபிஷ்ஷு அதாவது பழசு நம்மகிட்ட ரெண்டு ஃபிஷ்ஷு இப்போ புதுசாக ரெண்டு வாங்கியிருக்கோம் ஸோ மொத்தம் நாலில் பார்த்தீங்கன்னா ஒன்று மேலு மூணு ஃபீமேலு ஸோ மேல் ஒன்று புதுசாக வாங்கினேன் ஃபீமேல் ஒன்று புதுசாக வாங்கினேன் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த டப்பாவில் வந்து ரெண்டு ஃபீமேலுமே வந்து பழசு தான் ஸோ அடுத்த இன்னொரு டப்பா காமிக்கிறேன் அதில் தான் வந்து நம்ம புதுசாக ரெண்டு ஃபிஷ் வாங்கியிருக்கோம் ஸோ அதில் வந்து ஒன்று மேலும் ஒன்று ஃபீமேல் வாங்கியிருக்கோம் ஸோ இதிலேயே நீங்கள் பாருங்கள் ஸோ ஃபுல்லாக வந்து பச்சையாக அந்த க்ரீன் லீவ்ஸ்லாம் வாங்கியிருக்கோம் ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற கிராஸு வந்து கொஞ்சம் வாங்கியிருக்கோம் அக்வரியமில் பேலன்ஸ் ரெண்டு ஃபிஷ்ஷு வந்து நீங்கள் பாருங்கள் நான் கொஞ்சம் கா தள்ளி காமிக்கிறேன் ஸோ அது என்ன ஃபிஷ்ஷெல்லாம் எனக்கு தெரில ஆனால் கப்பீஸில் அது ஒரு டைப்பு ஸோ அதுக்கு ஒரு பேர் தனியாகலாம் இருக்கும் கண்டிப்பாக அந்த மேலெலாம் பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் இருக்குது ஸோ அதுக்கு உண்மையாக என்ன பேர்லாம் எனக்கு தெரில ஸோ கப்பீஸ் நம்மளே பொறுத்த வரைக்கும் கப்பீஸு அதனால் வந்து திரும்ப வந்து ஃபஸ்ட்லேருந்து க்ளீனிங் பண்ணி நாலு ஃபிஷ்ஷுமே வந்து போகிறோம் ஸோ திரும்ப வந்து மண்ணெல்லாம் வந்து ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி தண்ணியெல்லாம் வந்து பிடிச்சி விட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் ஃபிஷ்ஷை விட்டு நான் காமிக்கிறேன் கடைசியில் அதுக்கப்புறம் புதுசாக வந்து நம்ம சங்கெல்லாம் வந்து ஆட் பண்ண போகிறோம் ஸோ ஆல்ரெடி வந்து சங்கெல்லாம் ஆட் பண்ணி வச்சுருந்தேன் ஆனால் கிட்டே அது காமிக்கவே இல்லை போன மஸ்டில் வந்து நான் காமிக்கல எந்த அப்டேட்டும் நான் கொடுக்கல ஸோ இந்த ட்ரிப்பு வந்து நான் சங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இந்த லாஸ்ட் அப்டேட்லேயே வந்து உங்கள் உங்கள் வந்து குட்டி போட போகுது ப்ரோ அப்படிலாம் சொன்னீங்க ஸோ நானும் வந்து ரொம்ப வந்து ஆசையாக தான் இருந்தேன் நான் பார்த்தனே தெரிஞ்சிச்சு கரு வயத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கலரில் இருந்துச்சு ஸோ குட்டி வரப்போகுது அப்படி தான் நினச்சேன் பட் நானும் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்க்குறேன் ஒரு குட்டி கூட போடவே இல்லை கப்பீஸில் ஸோ கம்னு வந்து மோலி ஃபிஷ் வாங்கியிருந்தால் கூட என்னென்னு குட்டியாக அள்ளியிருக்கலாம் போல் கப்பீஸ் வாங்கி இன்னும் ஒரு குட்டி கூட எடுக்க முடியல சரி இந்த ட்ரிப்பாச்சு பார்ப்போம் மேல் வந்து வாங்கி விட்டுருக்கோம் இந்த ட்ரப்பாச்சு குட்டி போடுறதுலாம் பார்க்கலாம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஒரு மேல் வாங்கி விட்டுருக்கோம் மூணு ஃபீமேல் விட்டுருக்கோம் ஸோ பார்ப்போம் இல்லை ஒரு வேலை நம்ம மிஸ்டேக் பண்ணாங்கன்னு தெரில இல்லை ஒரு வேலை இன்னொரு மேல் கூட ஆட் பண்ணியிருக்கலாமான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா வந்து நம்மகிட்ட வந்து நாலு ஃபிஷ்ஷில் வந்து ஒரு மேல் மூணு ஃபீமேல் இருக்குது அதுவும் நீங்கள் தான் சொன்னீங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணிங்க இப்படி விட்டால் தான் ப்ரோ ஒரு ரேஷி ரேஷியோ மாதிரி ஒன்று சொன்னீங்க அதெல்லாம் ஏன்னா ஃபஸ்ட்டு ட்ரிப் வந்து அந்த ஃபிஷ் வீடியோ போகும்போது நிறைய பேர் தான் சொன்னாங்க ஒரு மேலுக்கு மூணு ஃபீமேல் விடுங்க ப்ரோ அதான் ப்ரோ ரேஷியோ அப்படிலாம் சொன்னாங்க ஸோ அதெல்லாம் கேட்க நல்லா இருந்துச்சு சரி உங்கள் பேச்சை தான் எல்லாமே நான் பண்ணேன் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணது எல்லாத்தையும் வந்து நான் சாட்டிஸ்ஃபைட் பண்ணி அந்த மணி பிளான்ட் ஆட் பண்ண சொன்னீங்க அதையும் நான் ஆட் பண்ணேன் ஸோ நீங்கள் சொன்னது எல்லாமே வந்து நான் பண்ணேன் இன்னமும் வந்து நான் ஏதோ தப்பு பண்ணுறேன்னா அதையும் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை இன்னொரு மேல் வந்து வாங்கி விட்டால் திரும்ப குட்டிலாம் வந்து கிடைக்கும் ப்ரோ அது வந்து உங்களுக்கு தெரிஞ்சால் அதுவும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இன்னொரு மேலே வாங்கிடலாம் ஓகே இந்த வீடியோ ஏதோ அப்படியே வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க பிடிச்சி செலக்ட் டிஸ்ட் பண்ணுங்க யூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்